சீட்டின் நுணுக்கே கொண்டு வந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், பதை பதைக்க வைத்த அந்த கடைசி ஓவர், மீண்டும் மீண்டும் ஹீரோவாக மாறி வரும் திலக் வர்மா, அதாவது அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக விவிஎஸ் லட்சுமணன் நியமிக்கப்படுகிறார். பிசிசிஐ ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு 2ஆம் கட்ட அணியை அனுப்புவது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். தற்போது பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக இருக்கும் விவிஎஸ் லட்சுமணன் வந்துட்டு இந்திய அணியுடன் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக சீனா செல்ல உள்ளார். லட்சுமணனுடன் சாய்ராஜ் பகதுலே, முனிஷ் பாலி ஆகியோரும் பயிற்சியாளர்கள் பிரிவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சாய்ராஜ் பந்துவீச்சு பயிற்சியாளராகவும், முனிஷ் பாலி என்பவர் ஃபீல்டிங் பயிற்சியாளராகவும் செயல்படுகிறார். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக லட்சுமணன் செயல்படுவது இப்போது புதிதல்ல. கடந்த காலங்களில் ராகுல் டிராவிட் இல்லாத நேரங்களில் லட்சுமணனே அயர்லாந்து மற்றும் ஜிம்பாப்வே சுற்றுப்பயணங்களுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடருக்கும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டார். 19 வயதுக்கு உட்பட்ட இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் லட்சுமணன் பணியாற்றியிருக்கிறார். லட்சுமணன் தலைமை பயிற்சியாளராக இருந்த காலத்தில் இந்திய இளைஞர் அணி 2021க்கான உலகக்கோப்பையை வென்றது. அதே நேரத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் அணியின் தற்காலிக தலைமை பயிற்சியாளராகவும் ரிஷிகேஷ் கனிட்கர் செயல்படுவார். ரசிப் தத்தா பந்துவீச்சு பயிற்சியாளராகவும் இருப்பார். சுதீப் கோஸ் ஃபீல்டிங் பயிற்சியாளராகவும் செயல்படுகிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போது உலகக்கோப்பைக்கான ஏற்பாடுகளில் இந்திய அணி மும்முரமாக இருக்கிறது. தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டும் சீனியர் அணியுடன் இருப்பார். இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு முற்றிலும் 2ஆம் நிலை அணியை பிசிசிஐ தேர்வு செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஆசிய கோப்பை தொடரும் நெருங்கிவிட்டதால் இப்போது ஆசியன் கேம்ஸ் மற்றும் ஆசிய கோப்பை என இந்த 2 தொடருக்காகவும் இணைந்தே சம்பந்தப்பட்ட அணிகள் பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகிறது. அப்படியாக 20 ஓவர் போட்டியாக அண்மையில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான போட்டி சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியில் முகமது ரிஸ்வான் மற்றும் ஃபக்கர் சுமாமின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் பாகிஸ்தான் அணி 179 ரன்கள் எடுத்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து சூப்பராக விளையாடி வர, ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்ததால் கடைசி 2 பாலுக்கு 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழல் ஏற்பட, அப்போது அந்த ஓவரை வீசிக்கொண்டிருந்த நசீம் சாவின் அந்த கடைசி 2 பந்துகளில் அடுத்தடுத்து சிக்ஸர்களை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு திரளான வெற்றியை தேடி கொடுத்தார் திலக் வர்மா. இதனால் இந்திய அணியின் இந்த வெற்றி ஆசிய கோப்பை மற்றும் ஏசியன் கேம்ஸ் தொடர்களில் இந்திய அணிக்கு செமையான உத்வேகத்தை கொடுக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியின் இந்த பயங்கரமான திரளான மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.